ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிஐ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேசன் பச்சரிசியை வச்சு குழையாமல் உதிரி உதிரியாக செம டேஸ்ட்டாக பாய் வீட்டு பிளேன் குஸ்கா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரேசன் அரிசியை பாலிஷ் பண்ணுறதில்ல, அதனால் முழு சத்தும் அதில் நமக்கு கிடைக்கும், ருசியும் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிட்டிகை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு 25 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, தாளிசம் பண்ண வேண்டியதை சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை 2-4 பெரிய துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 4 கிராம்பு, 2 அத்திப்பூ. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துடலாம். வெங்காயம் எந்த அளவு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌன் நிறமாக வதக்க வேண்டாம், இந்த அளவு வதக்கினா கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு, ஆனால் ப்ரௌனாக வரல. இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வர வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வதக்கும்போது அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காது. தக்காளி சேர்க்கும்போது அடுப்பை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நீட்டு வாக்கில் ரொம்ப மெல்லிசாக 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தக்காளியை நல்லா குழைவாக வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியை எந்த அளவுக்கு தலை தலைன்னு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குஸ்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா வதக்கினாலே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும், கலரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலா இந்த அளவு இருந்தாலே நமக்கு குஸ்காவில் செம டேஸ்ட் வந்துடும். இதோட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். குஸ்காக்கு தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும், காரத்துக்கு தகுந்தமாரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருந்தாலே போதும், ரொம்ப தூக்கலாக கூட தேவையில்லை. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கிடலாம். மசாலா வதக்கும்போது அடி பிடிச்சிடக்கூடாது, அடி பிடிச்சா டேஸ்ட்டே மாறிடும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ சுத்தம் பண்ணின மல்லியில 1 குத்து, புதினா 1 குத்து சேர்த்து அதையும் 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லி புதினாவை இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி 4 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி, 4 கிளாஸ் தண்ணி, 1:2 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். எந்த அளவில் அரிசி எடுக்கமோ அதே அளவில் தண்ணி 2 மடங்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். தண்ணியில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி இந்த அளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை 5-6 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவிட்டு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துடலாம். உங்களுக்கு நல்லா கழுவிட்டாலே அரிசியும் க்ளீன் ஆயிரும், வாசனையும் இருக்காது. லைட்டாக கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்பவும் லைட்டாக கிளறி விட்டுடலாம். அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்கு தான் நம்ம திறந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். பச்சரிசி சீக்கிரம் வெந்துடும், 10 நிமிஷம் வேக விட்டாலே போதும். நம்ம 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டிருக்கோம், திரும்பவும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். தண்ணிலாம் கம்மியாயிருச்சு, லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா சாதம் உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விட்டுட்டு சாதத்தை இந்தமாரி ஒன்று போல் பரப்பி விட்டு மூடி போட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிடலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ குஸ்காவை எடுத்து இது மேலே வச்சிடலாம்.
சாதத்தை ஓப்பன் பண்ணி லைட்டாக மேலே கலர் பொடி தூவிடலாம். சாதம் ஏற்கனவே நல்லா கலராக தான் இருக்குது, கொஞ்சமாக தூவினா போதும், மூடி போட்டுடலாம். கலர் சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான், கேப் இருக்கக்கூடாது, மூடி நல்லா டைட்டாக இருக்கணும். வெயிட்டுக்காண்டி மேலே ஒரு கல் எடுத்து வச்சிடலாம். தம் போடும்போது அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் தம் போட போகிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், உடனே ஓப்பன் பண்ணல. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். திறக்கும் போதே வாசனை செமையாக இருக்குது, சாதம் உடஞ்சிராமல் உதிரியாக கலந்து எடுத்துடலாம். பிளெயின் குஸ்காங்கிறதுனால இதுக்கு சைடிஷாக சேனக்கிழங்கு 65 வெங்காய சம்பளும் ரெடி பண்ணியிருக்கேன். குஸ்காவை நல்லா கலந்து எடுத்தாச்சு, சாதம் உடையவே இல்லை, ருசி செமையாக இருக்குது. குஸ்கா பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குது, சாதமும் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. செம டேஸ்ட்டாக பாய் வீட்டு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் பச்சரிசின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, டேஸ்ட்டு அந்தளவுக்கு செமையாக இருக்குது. ரேஷன் பச்சரிசியில் பாய் வீட்டு குஸ்கா வேறு லெவலாக ரெடி பண்ணியாச்சு, செம டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டிஐ சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.